அரகு சூழ்ந்தார் துயின்று திரு அத்தயாமம் பணிமடங்கி. கோயிலை சாத்தியாச்சு, கோயிலில் ஆளரவம் கிடையாது, கோயிலெலாம் கதவு திருக்காப்பு போட்டாச்சு, சாவிலாம் கொண்டு போய் ஹெச்ஆர்எஸ்சி போர்டில் ஒப்படைச்சாச்சு இல்லையா. இப்போ நாங்கள் எதனா கோயில் இருக்குப்போ, திருவாரூர் கோயில் வெளில இருக்கார், வெளியில் தான் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே சாமி சொல்லியிருக்காரு, இப்போ இருக்கையே மெயின் கேட்டு பெரிய கோபுரம் ராஜகோபுரம் அது அந்த வாசல் இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. இன்னும் ஏற்கனவே சாமி உள்ளே போகும்பொழுது தேவாசிரியம் தாண்டி தான் கோபுரத்தை தாண்டினதாக இருக்குது. அந்த கோபுரம் தான் இப்போ விரண்மண்ட நாயனார் எழுந்திருக்கிற கோபுரம். விரண்மண்ட நாயனர் கண்ணப்ப நாயனார் அந்த கோபுரத்தில் இருப்பாங்க திருவாரூர் குழம்பு. அதை தான் மெயின் கேட்டாக சொல்கிறார் சேக்கரார் சாமி. அதனால் அதை காப்பு போட்டிருப்பாங்க. தேவாசிரியம் மட்டும் வெளியில் இருந்திருக்கும், அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்திருக்கும்னு வச்சுக்கிட்டேன். அதில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்படியே இருந்தாலும் கூட சாமி சாமி இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த மெயின் கேட்டை சார்ந்தாம கூட போயிருந்துருக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்போ வெளியில் போங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா விசாரிச்சிருப்பாங்களே, அங்கங்கே கிசு கிசுன்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்கள்ல. ஒற்றை ஊருக்கு போனார்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல இங்கே, அதனால் இங்கே அந்த அம்மா உடலை போல் இருக்கு, அதனால தான் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்காங்க. சரி, இன்றைக்கி மட்டும் கதை சாத்தாமல் இருப்போம்னு சொல்லியிருந்தா கூட ஆச்சரியம் இல்லை. அதனால் அவர் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, கூடவே உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும், ஏன்னா டயர்ட் ட்ராவலில் வந்திருக்கிறாங்க வேறு, அதனால் தூங்கிட்டாங்க எல்லாம். அருகு சூழ்ந்தார் துயின்று திரு அத்தயாமம் பணிமடங்கி பெருகு புவனம் சலிப்பின்றினர். உலகத்தில் ஒரு அசைவுமே இல்லையா, எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சலித்தல் அப்படின்னா அசைதல் அர்த்தம், சலனம் தலனம் இல்லை. புவனம்னா உலகமே தூங்குது, உலகம்ங்கிற நேரத்தில் உயிர்கள் அனைத்தையும் சொல்லுகிறாங்க. சரி, நைட்டு நேரத்தில் அலைகிறவங்களாம் கூட தூங்குறாங்களாம் இல்லையா. பேயும் உறங்கும் பிறங்கு இருள்வாயினர். இந்த பேய் என்பது செத்தவங்களுக்கு வரக்கூடிய பேய் தான், செத்து போனவங்களுக்கு வருது இல்லையா, செத்து போயிட்டா பிரேதாத்மா அலைகிறாங்களா, அவங்க தான். அவங்க இரவு நேரத்தில் தான் அவங்களுக்குலாம் அந்த நிசிச்சரர்னு பேர், உங்களுக்குலாம் நிசாசரர் அப்படின்னா நைட்டில் அலைகிறவங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு பலம் கிடைக்கும். நிசிச்சரன் அப்படின்னா ராவணனை குறிப்பார் நம்முடைய ஞானசம்பந்தர் ஒரு பாட்டில். அவன் இரவில் தானே பலம், ராட்சசருக்கு இரவில் தான் பலம். கடோத்கஜன் அப்படின்னு ஒருத்தன் வருவான் இல்லையா மகாபாரதத்தில், அவன் இரவில் தான் பொருள் புரிய ஒரு நாள் பெரிய சேதத்தை விளைவிப்பான் பாண்ட கௌரவ சேனைக்கு. ஏன்னா நைட்டில் தான் அவனுக்கு பலம் அதிகம் ராட்சசன் என்பதனால. அதில் அந்த பேய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் நல்ல பலம், பகலெல்லாம் எங்கேயாவது மூளையில் இருட்டாக இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கும். போய் இருட்டு எங்கே இருக்கோ அங்கே போய் உட்காந்துருவோம், ஏன்னா மக்கள் தினமும் நடன மாட்டான் இல்லாத இடத்துல. அதனால தான் எங்கேயும் விளக்கு இல்லாமல் வெளிச்சம் இல்லாமல் வச்சுக்கூடாது. வெளிச்சம் இல்லாத இடம், அசுத்தமான இடம், ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துலலாம் பேய் இல்லாமல் போய் உட்காந்துருவோம் பகல் நேரத்தில். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அடங்கின உடனே கொசு எப்படி வெளில வருமோ, ஏன்னா அதுக்கும் நைட்டில் தான் வேலை இல்லை, பகல்லே வேலை இருக்குது சில இடங்களில் சென்னையிலலாம் அது வேறு. பேய் நைட்டில் சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு மேலே கிளம்பி வெளில வரும். அப்படி வரக்கூடிய பேயெல்லாம் கூட ஒரு 11-12 மணி வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணது, அது தீனி கிடைக்குதுன்னு பார்க்கும்போது இருக்குது. 12-1 மணிக்கு மேலே அது கூட தூக்கம் வந்துடுமா, அது கூட உறங்கும் வேலை நரசேகரத்தை புதுசாக இருக்கிற சொல்கிறது. ஏன்னா அது உயர்வு நவிர்ச்சி, இது உயர்வு, உயர்வு உண்மை. பேயும் உறங்கும், பேயே உறங்காது, பேய் உறங்குற வேலை கிட்டத்தட்ட 2 மணி. ஏன்னா 2 மணிக்கு மேலே கொஞ்சம் பொழுது விடுகிற நேரம், அதனால் அதுக்கு மேலே அதுக்கு பலம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த 12-2 மணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த பேய்க்கெலாம். ஆ, ஆமாம், பீக் அவர். ஆமாம், 2 மணிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். 3 மணிக்கெலாம் கிடையாது, அதுக்கப்புறம் பொழுது படி ஆரம்பிச்சிருக்கிறதுனால அதுக்கு பிறகு சூரிய ஒளியோடைய தாக்கம் வர ஆரம்பிச்சோன்னா ஓடிவிடும், அது இருக்காது. அதனால் நம்ம திரைப்படங்களில் வருது காஞ்சனா சந்திரமுகி இந்த மாதிரி பேய்கள்லாம் தான் பகலில் கூட வேலை பார்க்கும். உண்மையான பேயெல்லாம் அந்த நேரத்துலேயே போயிடுது பீக் அவர் சொல்லிட்டு. சேக்கரார் சாமி பேயும் உறங்கும் பிறங்கு இருள் வாயு, அப்பேற்பட்ட இருட்டு நைட்டு நேரத்தில் எங்கள் சாமி மட்டும் உறங்காமலே இருக்கார் அப்படின்னார். ஏன்னா அவருக்கு காதல் துன்பப்படுத்துது இல்லையா. அதனால் பெய்யும் முறங்கும் பெருங்கருள்வாய் முருகு விரியும் மலர்கொன்றை முடிமேல் அறவும் இளமதியும் செருகும் ஒருவர் தோழர். சேக்கரார் சாமி சொல்கிறார், இவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, சாதாரண ஆளா எங்கள் சுந்தரமூர்த்தி சாமி, அவர் யாரோடைய ஃப்ரெண்டு, அவருக்கு போய் இந்த நிலைமை வரலாமா அப்படின்னு ஒரு அபிப்பிராயப்படுறார் போட்டுருக்கு. இப்படிப்பட்டவங்களாம் கூட இருந்தும் அவர் இப்படி கீழே கஷ்டப்படுறாரு அப்படின்னு எண்ணி பார்க்கறாரு போட்டு சேக்கரார் சாமி. அதனால் ஞாபகப்படுத்துகிறார், சாதாரணவருடைய தோழர் இல்லை, இளமதியும் செருகும், செருகிறான்னா சொருகிறார் தலையில் தாக்கி சடக்குள்ள சொருகிறார் சார் அந்த வார்த்தையை போகிறார். முருகு விரியும் மலர்கொன்றை, முருகுனா புதுசு அழகு வாசனை எல்லாத்தையும் குறிக்கும். முருகு விரியும் மலர்கொன்றை முடிமேல் அறவு, அதோட கூட அறவு அப்புறம் இளமதி, பொருத்தமில்லாத ரெண்டத்தை பொருத்தி வைக்கக்கூடியவர்னு அர்த்தம். பாம்புக்கும் மதிக்கும் ஆகாது, கிரகண காலத்தில் ராகு பாம்பு முடியாது, நிலாவை பிடிக்கும், அதை சொன்னார். அதனால் அவர் சேர்த்து வைக்கக்கூடிய ஆள் எல்லாத்தையும்
அந்த வேலைக்கு அவருக்கு நல்ல அனுபவம் இருக்குது இல்லையா? சேர்த்து வைக்கிற வேலையில் சேராததெல்லாம் சேர்த்து வைக்கிற வேலை இல்லை, அனுபவம் யாருக்கு இருக்கு? சாமிக்கு ரொம்ப இருக்குது. அது வேறு இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேறு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறார் அவர். அதனால் முடிமேல் அறவும் இளமதியும் செருகும் ஒருவர் தோழர் தனி வருந்தி இருந்து சிந்திப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறார்? யார் நினச்சாகணும் போ, சாமியை தான் நினச்சாகணும். அதனால் சாமி எண்ணி பார்க்கிறார். முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனால் பால் அணைய என்னை உடையாய் நினைந்தருள்வாய் இந்த யாமத்து எழுந்தருளி அன்னம் அணையால் புலவி இணை அகற்றில் உயலாம் அன்றி பின்னை இல்லை செயல் என்று பெருமான் அடிகள் தமை நினைந்தார். ஆர் சாமியை கூப்பிடுறார், ஆக்கர்ஷணம் இழுக்கிறார், சாமி வர வைக்கணும்னு நினைக்கிறார், சாமி பிரத்யக்ஷமாகவும் நினைக்கிறார். வந்து என்ன பண்ணணும் அவர்? சாமி வந்து சாமியை ஏன் கூப்பிடுறார்? தூது போகணும். தூது போனவங்க என்ன செய்வாங்க? போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்போ பேச்சுவார்த்தையில் வல்லவர் தானே வரணும். அதனால தான் பெரிய பெருமான் அடிகள்னர். பேச வருவார் ஒருவர் பெரிய பெருமான் அடிகளே அப்படின்னு திருக்கடவர் மயானம் தேவாரம் இல்லையா, அதில் சொல்கிறார். காசை மலர்போல் மிடறார் கடவுர் மயானம் அமர்ந்தார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் பேச வருவார் ஒருவர் பெரிய பெருமான் அடிகளேன்னு அங்கே தேவாரம். அது சேக்கரர் சம்பிங்க எடுத்தாளர் பாருங்க இல்லையா. இங்கே பெரிய பெருமான் பெரிய பெருமான் அடிகள்னு ஏன் போடணும் இல்லையா? அந்த தேவாரத்தில் உள்ள அந்த சாமி தான் என்ன பண்ணுறாரு, கடவுர் மயானத்து சாமி தான் பேச வருவார். அடியார் கூப்பிட்டா உடனே வந்துடுறோம் பேசுறதுக்கு. ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் காசை மலர்போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகள் என்னர். அப்போ பேசுறதுக்கு வரணும்னா யார் வந்தாகணும்ப்பா? கடவுர் மயான சாமி தான் வந்தாகணும்ப்பா. இப்போ நமக்கு இருக்காத பேச்சுவார்த்தைக்கு வேணும்னா நீங்கள் கடவுர் சாமி ஏதோ கூப்பிடுன்னு தெரியுது பொண்ணுக்கு இல்லையா? அந்த தேவாரத்துக்குள்ளே இருக்கிற செறிவு கருத்துக்களை எப்படி சேக்கர சாமி எடுத்து ஆட்சி பண்ணுறா பாருங்க. எங்கேயோ எத்தனை பாட்டு, எத்தனை பாட்டில் எத்தனை கருத்து, அதில் இந்த இடத்துல பேச வருவார் ஒருவர் பெருமான் அடிகள் அந்த வரியை நினைவூட்டணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுறார் இவர், பெருமான் அடிகள் அப்படின்னு குறிப்பிடுகிறார். பின்ன இல்லை செயல் என்று பெருமான் அடிகள் தமிழ் நினைந்தார். சரி, என்ன நினைச்சார்? முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனால், இவ்வினைன்னா என்ன? இப்போ நான் தெருவில் உட்காந்துருக்கிறேனே அந்த வினை இல்லையா, தெருவில் உட்காந்துருக்கார் இல்லையா தேவாசிரிய மண்டபத்தில், எல்லாரும் தூங்க நமக்கு தூக்கம் இல்லாமல் கொசுக்கடியில் உட்காந்துருக்கார் இல்லையா சாமி, அதனால் அதை நினைத்து பார்க்குறார். இந்த வினைக்கு காரணம் யார் இப்பா? பரமநாச்சியார். பரமநாச்சியார் அந்த வினைக்கு காரணமாக காரணம் என்ன? எங்களுடைய முன்னை வினை இல்லையா, அது எந்த செஞ்சது? அது எங்கே செஞ்சாங்க? திருமலையில் செஞ்சாங்க, திருமலையிலே செஞ்சிட்டாங்க. அதை ஏறெடுத்து பார்த்தார்ல, ரெண்டு பெண்களை பார்த்ததுனால தானே இப்போ பிரச்சனை. அப்போ அப்படி மாதர் மேல் மையம் மனம் வைத்தனை அப்படின்னு சொன்னார், உடனே கீழே அனுப்பிவிட்டார் சாமி. அதனுடைய பையன் தான் இந்த ரெண்டு பெண்ணை கட்டிக்க வேண்டியதாக போச்சுப்போ. இப்போ கட்டிக்கிட்டதுனால என்ன ஆகி போச்சுப்பா? சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுனால இப்போ நான் தெருவில் உட்காந்துருக்கேன். அப்போது இதுக்கு தான் சொல்லுவாங்க, ரெண்டு வீட்டுக்காரன் கெண்டை ஏறி செத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த வீட்டில் சாப்பிட்லாம் சாப்பிடுவார்னு அந்த வீட்டுக்காரி சமைக்காமல் இருந்தாலாம், அந்த வீட்டில் சாப்பிடுவார்னு இந்த வீட்டில் சமைக்காமல் இருந்தாலாம், ரெண்டு வீட்டில் சாப்பிடாமல் பட்டைய கடை செத்தானா அவன். அதனால் அதுபோல் அப்படி ஆகி போச்சு இல்லையா சாமிக்கு நிலமை. அதனால் சொல்லுகின்றார், முன்னை வினையால் இவ்வினைக்கு மூலம் ஆனால். பரணாச்சியாருடைய பேரை சொல்லாமல் இப்படி சொன்னார். பனி பால் அணைய பறவையார் பக்கம் போக, என்னை உடையாய் நினைந்தருள்வாய், என்னை உடையவராகிய பெருமானே புரிடம் கொண்ட பெருமானே நினைந்தருளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுகிறார். இந்த யாமத்து எழுந்தருளி அன்னம் அணையால் புலவினை புலவியினை அகற்றில் உய்யலாம். சுவாமி நீங்கள் நேராக வர வேண்டியது, இந்த நேரத்தில் நீங்கள் இப்போ தான் உங்கள் நீங்கள் வரதை யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பரவினாச்சார் வீட்டுக்கு போனீங்கன்னா, பறவை வீட்டுக்கு போனீங்கன்னா, அவளை என்கிட்ட சேர்த்து வச்சிங்கன்னா நான் உய்யலாம், உயிரோடு இருக்கலாம். அப்படி செய்யலைன்னா என் ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அவள் முடிவு என்னங்கிறத எனக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டா, இப்போ ஏன் முடிவு என்னங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லுகின்றேன் என்பதாக சாமி சூக்ஷமாக சொல்லுகிறார். பின்னாடி நேராகவே சொல்ல போகிறார் சாமி, போய் விளையாட்டு காட்ட போகிறார் பின்னாடி வந்து. அதனால் அதை நேரடியாகவே அவங்க சொல்லுவார், இங்கே நீ வந்து தீக்கலைன்னா இப்போ என் உயிர் போக வேண்டியதான், வேற என்ன இப்போ வழி இருக்குது
அப்படிங்கிறத சொல்லுகிறார். உயலாம் நர் அன்னமனையால் புலவி, அன்னம்னா அன்னப்பறவை போன்றவளாகிய பறவைநாச்சியாருடைய புலவிய, புலவின்னா உடல், அகற்றில் உயலாம். நீங்கள் எதை தீர்த்து வச்சிங்கன்னா நான் வாழ்வேன், அன்றி பின்னை இல்லை செயல், வேறு செயல் இல்லை, வேறு எதை என்னால் செய்ய முடியாதுன்றார். எவ்வளவு பக்தி திறம் பாருங்கள். இப்போ சுவாமியை எதற்கெல்லாம் கூப்பிடலாம் என்று இதில் தெரிகிறது பாருங்கள். ஆனால் கூப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட பக்தி இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியதுதான் வருவார். நம்ம அந்த கூப்பிட்ற அளவுக்கு நாம் தகுதியை வளர்த்துக்கொள்ள வேண்டியது தான். இப்போது அதனால் அப்படி பின்ன இல்லை செயல் என்று பெருமான் அடிகள் தமை நினைந்தார் நினைத்தார். வாங்க சாமின்னு கூப்பிடல, அம்மருங்கு நின்றையர்வார் அருங்கணிக்கங்கு என் செய்வார் மெய்மறந்து உற்ற இடத்து விடையவர்த்தால் உதவும் அப்படின்னாங்க அம்மையார் புராணத்தில். அதுபோல் அங்கிருந்தே நினைச்ச மாத்திரத்திலே சாமி வந்தார். எப்படி வந்தார் அவர் சொல்கிறார் சாமி பற்றி, ஏன் சாமி வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் சக்கரார் சாமி. அது அர்த்தப்பட்டு அடியார் இடுக்கண் தரியாதார் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாது இருக்க வல்லரே ஏ. இல்லை இப்போ போகலாம் போகலாம் இருங்க போனோம் காமன் கழிச்சு போகலாம் 12 மணிக்கு போகலாம் என்ன அவசரம். இப்போ இப்போ சொல்லிவிடுங்க ஃபோன் பண்ணி 12 மணிக்கு போய் எடுத்துகிட்டு வர மாதிரி பார்த்தீங்க. அப்படி சிவபெருமான் தன்னை கும்பிடக்கூடிய அடியார்களோட இடுக்கடையே அவரால் தாங்கிக்க முடியாதுன்னார். தன்னடியார் என்று வளாயிராதவன் நாங்கள் அம்மா தரித்திரர் தேவதேவர்னு கடப்பநாயனார் புராணம். இவர் அடியாருங்கிற பட்சத்துக்கே எப்படி நினைக்கிறாருனா தன்னுடைய ஃப்ரெண்டுங்கும்போது இன்னும் எப்பேற்பட்டவராக இருப்பார். அதனால் அவரால் கைலாசத்தில் இருக்க முடியாது, இதுக்கு மேலே அவர் கீழே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்லுகிறார். அடியார் எடுக்கன் தெரியார் ஆண்டு கொண்ட தோழர் குறை முடியாது இருக்க வல்லரே நம்மகிட்ட கேட்குறார் சேகரன் சாமி. ஆண்டு கொண்ட தோழர் அப்படிங்கும்போது அவரே வந்து ஃப்ரெண்டுன்னு நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னு இவர் தான் வந்து இணைகிறார். இனிமேலுக்கு நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லலை, நான் உனக்கு ஃப்ரெண்டுங்கிறார் சாமி வந்து. அந்த புராணத்தில் தடுத்தார் கொண்ட புராணத்தில் நம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னார். அப்போ நீ எனக்கு இன்மலுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு என்ன அர்த்தம், நான் தான் பரியால், நான் இன்மலுக்கு உனக்கு ஃப்ரெண்டுன்னா நீ தான் பரியால், அப்படிதான் சாமியே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட. அந்தளவுக்கு சுந்தரமூர் சாமியோட நட்பை இவர் ஏற்று வைத்திருக்கிறார். அப்போ அந்த அந்த சோழருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா சும்மா விட்டுருவாரா அப்படின்னு நம்மளை இப்போ கன்வின்ஸ் பண்ணுறார் சேகரார் சாமி. அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே யார் தான் போ, அவர் ஒருத்தர்தான் இல்லையா. ஊரில் நிறையா ஃப்ரெண்டு வச்சுருக்கிறவளால் நல்லா இருக்கும், ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சு லாபடுற மாடுங்கிறது மாரி அந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இவர் அவ்வளோ போடுறார் சாமி. அதனால் முற்றும் அழித்தால் பொன் தளிர்கை தொடியார் தழும்போழைச்சுவடும் உடையார் தொண்டர்தாம் காணும் படியால் அணைந்தார் நெடியோனும் காணா அடிகள் படித்தோய என்பது பாட்டு. சாமி ஆமாம், அவரும் கொஞ்சம் இப்போ காதலுக்கு உதவணும், காதலுக்கு உதவணும்னு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்றோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு காதல் பண்ணுறதே பிடிக்காதுன்னா அவன் உதவானா, அவன் பெரிய வேட்டாக வச்சுட்டு வந்துடுவான் இல்லையா, இனி சேரவே படாத அளவுக்கு. அப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கும் என்ன இருக்கணும், அப்பா காதல் பண்ணுறதுலையும் காதல் திருமணம் செய்து கொள்வதிலையும் மனைவி மீது ரொம்ப பிரியமாக நடந்து கொள்வதில் விருப்பம் இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் அன்புடையாரை பிரிவிறு நோய் அதனையும் அறிதி குயிலேன்னு ஆண்டாள் சொன்னது போல், அன்புடையாரை பிரிந்திருந்தா அந்த வருத்தம் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் அடுத்தவங்களுடைய வருத்தம் புரியும். அதனால் இவ்வளோ கஷ்டப்படுறானே நீ பேசிக்கக்கூடாதான்னு போய் பேசலாம். அதனால் சாமியும் அந்த தன்மை இருக்குங்கிறத சேகர சாமி காட்டுகிறார். இவரும் கொஞ்ச நாள் என்ன பண்ணார், தன் மனைவி பிரிஞ்சிருந்தார். யார் சுந்தரம் சாமி அம்பாளுக்கு ஆகமத்தை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அம்பாள் உடனே, சுவாமி நீங்கள் சொன்ன ஆகமத்தினால உங்களை பூசிக்கொள்ள அவங்களை பூசி செய்ய மனம் ஏங்குகின்றது அப்படின்னாங்க அம்மா. அப்படியா, நீ போய் காஞ்சிபுரத்தில் அம்மா போய் பூசம் பண்ண நான் போட்டார் சாமி. உடனே அம்பாள் காஞ்சிபுரத்துலேருந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டு பேரும். உடனே சாமி பூஜை பண்ணுறதுக்கு ஒரு நாள் அம்பாளை பார்க்கணும் வராரு. வரும்போது ஒரு விளையாட்டு பண்ணுறார். விளையாட்டு பண்ணும்போது கம்பா நதியை பெருக்கெடுத்து வச்சார். உடனே அம்பாள் என்ன பண்ணாங்க, ஓடி அழைச்சி பிடிச்சாங்க. அணைச்சி பிடிச்சோடனே அவங்களுடைய வலைத்தழும்பு முளைச்சோடும் அவங்க மேலே அவர் மேலே பட்டுடுச்சு. அது அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே இருந்துட்டார் சாமி. அவ்வளவு தூரம் தன் மனைவி ஏற்படுத்தின அந்த தழும்பை காட்டி கொண்டிருக்கிறார் இல்லையா, ஏன் அவர் மனைவி மேலே அவருக்கு அவ்வளோ விருப்பம் இருக்குது, அவ்வளோ காதல் இருக்குது, அதனால் அவருத்தான் தூது போக சரியான ஆள் என்பதை சேகர சாமி காட்டுகிறார். முற்றும் அழித்தால் அது அம்பாள் உலகத்தையெல்லாம் கொடுத்தவன் பொன் தளிர்க்கை தொடியார் தழும்போ, தளிர்க்கை தொடியார் தழும்பு இந்த தளிர் கையில் போட்டிருக்க வளையலும்
தோளில் போட்டிருக்க இந்த தொடியும் சேர்த்து கட்டி பிடிச்சதுனால சிவலிங்க திருமேனி மேலப்பட்டது. முளைச்சுவடு முடையார், இந்த சனபாரங்களுடைய வடிவம் அதில் பட்டிருக்கு, அதெல்லாம் உடையவர் அப்படியே வராராம். இப்போ ஏன், ஏன்னா அதுதான் சரியான கோலம் அப்போ போடுறதுக்கு இல்லையா. இப்போ பேச்சுவார்த்தைக்கு போகிறவங்க கணவன் மணியாக போனால் நல்லாயிருக்கும், பெண்ணுக்கிட்ட மனைவி பேசுவா, ஆணுக்கிட்ட கணவன் பேசுவான் அப்படிங்கிறதுனால. அப்படி உடையார் தொண்டர் தாம் காணும் படியால் அணைந்தார், நெடியோனும் காணா அடிகள் படி தோய. இதுவரைக்கும் சாமியை பல இடங்களில் சேக்கரார் சாமி காட்சி கொடுத்துருக்காரு நமக்கு. முத முதல்ல பெரிய புராணத்தில் சாமி எங்கே ரிஷபவாகனமாக காட்சி கொடுப்பார்னா மணிநீதி சோழர் புராணத்தில் கொடுப்பார். தன்னலி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது, மன்னவர்கள் கண்மழை பொழிந்தார், வானவர்கள் தூமழி துரிந்தார், அண்ணல் அவன் கண்ணெதிரே அணிவீதி மழைவடை மேல் விண்ணவர்கள் தொழில் நின்றான் வீதி விடங்க பெருமான் அப்படிங்கிற பாட்டில் தான் முத முதல்ல ரிஷபவாகன காட்சி பெரிய புராணத்தில். அப்புறம் நிறைய நாயன்மாரோட சரித்திரத்தில் சாமி வராரு, ரிஷபவாகன காட்சி கொடுக்குறாரு. அப்படி ஒருவேளை அவர் அடியாருக்காக இப்போ திருக்குறிப்புத்துற நாயனாக இருக்கட்டும், சிறுத்தொண்ட நாயனாக இருக்கட்டும், இவங்களுக்காக வந்தாலும் கூட சிவபெருமானுடைய கோலத்தை காமிக்காமல் வேறு உருவத்தை மாற்றிக்கொண்டு நிலத்தில் வந்தார். ஆனால் சிவபெருமானாகவே ரிஷபத்தில் வரக்கூடியவருடைய உண்மை கோலம் என்னவோ அந்த கோலத்திலேயே நிலத்தில் காலை வைத்து நடக்கிறார்னா அது சுந்தரமூர் சாமிக்காகத்தான் நடந்தது என்பதை இங்கே காட்டுகின்ற. நெடியோனும் காணா அடிகள் படி தோய, அவருடைய கால் தரையில் படும்படியாக வந்து நிற்கிறார் சாமி. நேரடியாக ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிறாங்க. இது எங்கே நடக்குதுங்க? தேவாசிரிய மண்டபத்து வாசலில். அப்போ அந்த வாசலில் சாமி வந்து நின்றுருக்கார் அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல போய் நம்ம பொருளை வேணாமா அப்போ இல்லையா, சிவபெருமானுடைய திருவடிப்பட்ட இடம் அப்படின்னா பொருளை வேணாமா? சரி, இன்னும் என்னென்ன விசேஷம் இருக்குங்கிறத பார்ப்போம். தம்பிரானார் எழுந்தருள தாங்கற்கு அரிய மகிழ்ச்சியினால், கம்பியா நின்று அவயவங்கள் கலந்த புலகம் மயிர் முகிழ்ப்ப, நம்பியாரூரரும் எதிரே நளின மலர்க்கை தலை குவிய, அம்பிகா வல்லவர் செய்ய அடித்தாமரையின் கேழ்வெழுதாகார். வந்தோடனே வணக்கம், ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனாலும் சாமி இல்லையா. ரெண்டாவது நடுக்கம், சாமி ஏதோ நினச்சாரு, சாமி நீ தான் வந்து வைக்கணும் போல் இருக்கு அப்படின்னாரு. உடனே வந்துட்டாரே சாமி, இப்போ நடுங்கிறார் சாமி பார்த்துட்டு. சுந்தரமூர் சாமி என்ன பண்ணுறாராம், சாமியை பார்த்துட்டு இப்படி எதிரால் வந்துட்டீங்களே சாமி, நேரே காட்சி கொடுத்தீர்களே என்று எண்ணி நடுங்குகின்றார் சொன்னார். கம்பியா நின்றுனார், கம்பம்னா நடுக்கம் இல்லையா, கம்பியா நின்றுனா கம்பி போல் அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிறார் அர்த்தம் இல்லை. நடுங்குது திருமேனி, நடுங்குது சாமியை பார்த்த அதிர்ச்சியில். தம்பிரானார் எழுந்தருள, சாமி வந்த உடனே தாங்கற்கு அரிய மகிழ்ச்சி, தாங்கிக்க முடியாத மகிழ்ச்சி. கம்பியா நின்று நடுக்குது கையில், நடுக்குது அவயவங்கள் கலந்த புலகம், அவயவங்களாம் உறுப்பு, எல்லா உறுப்பும் நடுக்குது, கை நடுக்குது, கால் நடுக்குது, கண் நடுக்குது, மூக்கு நடுக்குது, வாய் நடுக்குது, காது நடுக்குது, எல்லாம் நடுக்குது. சரி, அப்புறம் மேனி மயிர்பூச்செறியறது கோசம்பம்ஸ். முகிழ்ப்ப நம்பியாரூரரும் எதிரே நளின மலர்க்கை தலை குவிய, கும்பிட்றார் சாமி அரகர அரகர சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போட்டுக்கிறார். பெருமானை பார்த்து வந்தவரை பேர்பட்டவர் அம்பிகா வல்லவர், அந்த பாட்டு அம்பிகா வல்லர்னு படிக்கக்கூடாது, அந்த பாட்டை அம்பிகா வல்லவர் அப்படின்னு என்ன அர்த்தம், அம்பாலோடு கூடவே இருக்கிறவர்னு அர்த்தம். அப்போ இவர் தான் சரியான ஆள் தூது அனுப்புறதுக்கு, ஏன்னா அவருக்கும் காதல் இருக்குது, அவருக்கும் மனைவி இருக்காங்க. ரெண்டாவது அவருக்குமே பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவரும் தலையில் தெரியாமல் மறைச்சு வச்சுருக்காரு இப்போ இல்லையா. தாரமாக கங்கையாளை தாள் சடை மேல் வச்சார் இல்லையா, அது இவர் தான் பண்ணார், அதனால் அவரும் வச்சுருக்காரு மேலே தெரியாமல். அதெல்லாம் வஞ்சப்பன் அரங்கு கோயில் வாழையிட்டு அறவும் செஞ்சா அப்படின்னு வஞ்சப்பன் இறந்த நிலை அப்படின்னு அப்பர் சாமியே பாடுறார். அதை இவர் தெரியாமல் மேலே ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு அம்பாளுக்கு தெரியாமல் இவர் வச்சுருக்காரு, அதனால் இவர் தூங்காமல் இருக்காராம் அது சொல்லுகிறார். அப்போ சரியான ஆள் இவர் தான் அப்படிங்கிற சொன்னார். அம்பிகா வல்லவர் செய்ய அடித்தாமரையின் கீழ் வீழ்ந்தார், உலக உயிர்களெல்லாம் எந்த திருவடி அடைய வேண்டும் என்று விரும்புகிறதோ, போட்டுகிறதோ, பணிகிறதோ, பாடுகிறதோ, அந்த திருவடி தரையில் தோய்ந்து நிற்கிறது, அந்த திருவடியிலே விழுந்து வணங்குகின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கிறார் பாட்டில். அடுத்தில் சாமி கேட்குறார், என்னாச்சு ஏன் அழுகிற? இப்போ நாலாக தான் கேட்டிருப்பேன், ஒரு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னா கண்டிப்பாக கேட்டிருப்பானா சாமி எவ்வளோ பதவிசாக வந்து ஏன் அழுகுற
அப்படின்னு கேட்குறாரு.